சித்தர்களை பற்றியும் அவர்களது இருப்பிடத்தை பற்றியும் அறிந்து கொள்ள ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். புத்தகம் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9176564723. ஒரே ஜீவசமாதியில் 6 மகான்கள் அடங்கியது எப்படி? சதுரகிரி மலைக்கு பறந்து சென்ற குருநாத சாமிகள். லங்கோடு கட்டியிருப்பார், கோமலம் மட்டும் கட்டி வருவார், ஊர் சுத்தி வருவார், வந்த உடனே மழை வந்துடும். மதுரை மல்லி விளையும் இடத்தில் விளைந்த மகான்களின் கதை. தோல்ல ஏறி உட்காந்து தீட்டு போடாமல் வாசிமலையா கோயில் அந்த உயரமான மலை இருக்கு பார்த்தீங்களா, பறந்துக்கிட்டே போவாங்க. சித்தர்கள் தங்களின் யோக சக்தியால் பறக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார்கள் என நாம் அறிந்துள்ளோம். எவ்வித பறக்கும் உபகரணமும் இல்லாத அந்த காலத்தில் போகர் சீன நாட்டிற்கு பறந்து சென்றார் என்பதும் நாம் அறிந்ததே. ஆனால் இக்காலத்தில் மகான்கள் பறப்பதில்லை. ஏன் என்ற கேள்வி பரவலாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த கூற்றானது பொய் என்பது தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. சித்தர்களை தேடிச் செல்லும்போது பல்வேறு இடங்களில் சமாதியாகியுள்ள மகான்கள் பறந்து சென்ற தகவலும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சென்னை மயிலாப்பூரில் பெண் சித்தரான சக்கரையம்மாள் பறந்து சென்றார் என்று திருவிக்க தனது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதேபோல பழனியில் ஜீவசமாதி ஆகியுள்ள ஈஸ்வரப்பட்டா அடிக்கடி அன்பர்களையும் சேர்த்து கொண்டு பறந்து செல்வார் எனக் கண்டோம். இந்த வரிசையில் மேலும் 2 பறக்கும் மகான்களை இன்று தரிசிக்க இருக்கிறோம். ஜீவ அமிர்தம் குழுவினர் அன்று மதுரை மாவட்டம் ஈ கோட்டைப்பட்டி என்ற ஊரில் இருந்தனர். நாங்கள் சென்ற சமயத்தில் மகான் தேசிகானந்த குருநாத சாமிகளுக்கு குரு பூஜை ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. மிக பழமையான சமாதியாக காட்சியளித்தது தேசிகானந்த குருநாத சாமிகளின் ஜீவசமாதி. சில ஊர்களில் முக்கியமான தெய்வங்களுக்கு பெரிய அளவில் ஆலயம் எழுப்பியிருப்பார்கள். அதேபோன்று இங்கு ஜீவ ஆலயத்தை பிரம்மாண்டமாக எழுப்பியிருந்தார்கள். 3 அறைகளை தாண்டி லிங்கம் பிரதிஷ்டை செய்திருந்தார்கள். மற்ற சமாதிகளைக் காட்டிலும் லிங்கத்தின் வடிவம் பெரிதாக இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருந்தால் மட்டுமே இத்தனை பெரிய ஜீவசமாதியை அவர்கள் அமைத்திருக்க முடியும். லிங்கத்தின் முன்னால் இருக்கும் நந்தி சிலை கூட இங்கே ஒரு மகானின் அடையாளம்தான் என மக்கள் கூறியபோது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கோவில் திருவிழாவை நடத்துவது போலவே இவ்வூர் மக்கள் மகான்களின் குரு பூஜையை சிறப்பாக நடத்துகின்றனர். ஊர் நடுவில் இருக்கும் பொது கிணற்றில் தீர்த்தமெடுத்து சிறப்பு பூஜையானது நடைபெற்றது. பின்னர் புனித நீர் கும்பத்தை தலையில் சுமந்து அனைத்து தெருக்கள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இந்த புனித நீர் கலசத்தை ஊர் மக்கள் பயபக்தியுடன் வரவேற்றதை நம்மால் கவனிக்க முடிந்தது. ஒரு தேரோட்ட நிகழ்வானது அப்படியே நினைவுக்கு வந்து சென்றது நமக்கு. ஈக்கோட்டைப்பட்டி ஜீவசமாதியில் மொத்தம் 6 மகான்கள் அடங்கியிருக்கின்றனர். பொதுவாக சித்தர் வரலாற்றினை சொல்லும்போது ஒரே இடத்தில் 100 மகான்கள், 200 மகான்கள் அடங்கியிருக்கிறார்கள் என பொய்யான தகவல்களை சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படியான தகவல்களுக்கு பெரும்பாலும் வரலாறு இருப்பதில்லை. ஆனால் இங்கே ஜீவசமாதி ஆகியுள்ள 6 மகான்களுக்கும் வரலாறு இருக்கிறது. அந்த மகான்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி சேவை செய்தார்கள் என்பதற்கு செவிவழி செய்திகள் இருக்கின்றன. அந்த வகையில் ஈ கோட்டைப்பட்டி கிராமத்துக்கு முதல் முதலாக வந்த மகானின் பெயர் நமோ நாராயண தேசிகர் என்பதாகும். ஜீவசமாதியில் இருக்கும் பெரிய லிங்கத்தின் அடையாளமாக இருப்பவரும் இவரே. இவரை கருவாட்டு மணியார் எனவும் மக்கள் அழைத்துள்ளனர். சித்த வைத்தியத்தில் வல்லவரான இவர்
மக்களின் நோய் நொடிகளை தீர்த்து வைத்திருக்கிறார். அவரது பூர்வீகம் அருகில் உள்ள சீலை நாயக்கன் பட்டி என அந்த காலத்து மக்கள் கூறியிருப்பதாக நாம் சந்தித்த பெரியவர்கள் கூறினார்கள். மணியார் சாமின்னு சொல்லுவாங்க அந்த சாமியை, அவருக்கு சீலைக்கு மட்டும் என்னமான ஊர் சொல்கிறாங்க. அவர் முதல் ஆரம்பத்தில் அந்த பிள்ளையார் கோயிலில் தான் தங்கி இருந்திருக்காரு. நமோ நாராயண சாமிகளின் சீடராக இருந்த குருநாத சாமிகள்தான் இந்த ஜீவசமாதியில் நந்தி சிலையில் ஒடுக்கமாகி இருக்கிறார். குருநாத சாமிகள் ஈ கோட்டைப்பட்டி ஜமீன் குடும்பத்தில் 1898 ஆண்டு ஆடி மாதம் 12 தேதி பிறந்தார் என்கிறார்கள். இவரது இயற்பெயரும் குருநாத சாமிகள்தான். சிறு வயதில் குடும்பத் தொழிலான விவசாயத்தில் ஈடுபட்டார். இவ்வூரைச் சுற்றி மல்லி சாகுபடி பரவலாக செய்யப்படுகிறது. மதுரை மல்லியானது உலகம் முழுவதும் பிரபலம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மதுரை மல்லிக்கு பெயர் வாங்கி கொடுப்பது இங்கு விளையும் பூக்கள்தான் என்பது பிற பகுதி மக்களுக்கு தெரியாது. குருநாத சாமிகள் காலத்திலேயே இங்கு பூக்கள் உற்பத்தி செய்யப்பட்டதாக ஊர் மக்கள் நம்மிடம் சொன்னார்கள். குருநாத சாமிகளுக்கு திருமணமாகி குருநாதன் என்ற மகனும் பிறந்தார். இந்த சமயத்தில் ஈ கோட்டைப்பட்டி கிராமத்திற்கு வந்தவர்தான் ஸ்ரீமத் நமோ நாராயண தேசிகானந்த சாமிகள். நமோ நாராயண தேசிகானந்த சாமிகள் மீது பேரன்பு கொண்டிருந்த குருநாத சாமிகள் அவருக்கு சீடராக மாறினார். குருவிடம் இருந்து தீட்சை பெற்ற குருநாத சாமிகள் ஏராளமான வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். நமோ நாராயண தேசிகானந்த சாமிகள் கூடுவிட்டு கூடுவாயும் கலையை குருநாத சாமிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து குருவும் சீடனும் சேர்ந்து அடிக்கடி சதுரகிரி மலைக்கு கூடுவிட்டு கூடுவாய்வார்களாம். இவர்களின் ஆற்றலைக் கண்டு அந்த காலத்து மக்கள் வியந்து போற்றியிருக்கிறார்கள். நமோ நாராயண தேசிகர் பறக்கும் சக்தியையும் பெற்றிருந்தார் என்கிறார்கள். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் எனில் பறந்தே அந்த தூரத்தை கடந்து செல்வாராம். ஒரு கட்டத்தில் தனது சீடரான குருநாத சாமிகளுக்கு பறக்கும் கலையை கற்றுக் கொடுத்துள்ளார். பறக்கக்கூடிய ஒரு சக்தியெல்லாம் கொடுத்துருந்துருக்காராம் இவருக்கு குருநாத சாமிக்கு. தோளில் ஏறி உட்காந்து என்னை தீட்டு போடாமல் மாறா வாசிமலையா கோயில் அந்த உயரமான மலை இருக்கு பார்த்தீங்களா, பறந்துக்கிட்டே போவாங்க. சில ஆற்றல்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, இது வெளியே தெரிய. இந்த நிலையில் நமோ நாராயண தேசிகானந்த சாமிகள் ஜீவசமாதியானார். அவர் எப்போது ஒடுக்கமானார் என்ற தகவல் முழுமையாக இல்லை. ஊர் மக்கள் சார்பில் தேசிகானந்த சாமிகளுக்கு ஜீவசமாதி அமைக்க முடிவாகி நமோ நாராயண தேசிகானந்த சாமிகளின் சமாதி மீது பிரம்மாண்ட லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குருபூஜை காலத்தில் நமோ நாராயண தேசிகானந்த சாமிகளுக்கு நடக்கும் அபிஷேகமானது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குருநாத சாமிகள் ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தாலும் மிக எளிமையாக தோற்றமளிப்பார். சாதி மதம் பார்க்காததால் மக்கள் அனைவரும் அவரை நாடி வந்து அருளாசி பெற்றுள்ளனர். குறிப்பாக நோய்களை தீர்க்க வேண்டி பலர் சாமிகளை நாடி வந்துள்ளனர். அதேபோல ஞான மார்க்கத்தில் ஆர்வம் உடையவர்களும் சாமிகளை தேடி வந்திருக்கின்றனர். சாமிகள் வாழ்ந்த காலத்தில் ஆகச்சிறந்த ஆத்மாவாக இருந்தார். நமோ நாராயண தேசிகர் ஜீவசமாதியான பிறகு குருநாத சாமிகள் நீண்டகாலமாக இங்கு அன்னதானம் செய்து வந்திருக்கிறார். நாங்கள் தான் செஞ்சோம், சனம் முட்டெல்லாம் வச்சுக்கிற மாட்டோம். நாங்கள் வந்து பாரதனத்தை அடியாரத்தாளுக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் வச்சு வீட்டு மட்டுக்கு வாரம் எட்ட இருந்து கள்ளுக்குறிச்சி மதுரை திண்டுக்கல் அங்கிட்டிருந்து வர்றவங்களாம் அன்னதானம் கொடுப்போம். முதல் நாள் சாப்பாடு, மறுநாள் சாப்பாடு, நாளைக்கு சாப்பிட்டு வெளியேறுவாங்க. குருநாத சாமிகள் அன்னதானத்தை வலியுறுத்தி வந்தார். சாமிகளின் வீட்டில் எப்போதும் உணவு இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார் தெய்வேந்திரன். சாமியார் வீட்டுக்கு போங்க, சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லுவாங்க. அப்போ நான் 10 வயசாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ வீட்டில் படுக்க மாட்டேன், சாவடியில் தான் படுத்திருப்பேன். சாவடியில் ஒரு 4-5 டிக்கெட் இருக்கிறாங்க, இதுக்குன்னு ஒரு குறிப்பு. அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டம், யாருனாலும் சாப்பாடு கெட்டு வந்துடுவான். நான் அந்த பையனை உசுப்பு சாப்பாடு தருவாம்போது என்னை உசுப்புவாங்க. நான் தூக்கத்திலேயே கழகத்தில் எழுந்திரிச்சு, என்னையா 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படிவான். நான் வீட்டில் போய் கதவை தட்டி சாதம் எடுத்தால் வீட்டுக்கு போர்வக்குள்ளே மூடி கொண்டாந்து சாப்பாடை கொடுத்துட்டு சட்டியை கொட்டத்தில் போட்டுருவேன், மாட்டு கொட்டத்தில். அப்போவே எனக்கு அந்த தர்மம் கொஞ்சம் கிடச்சிது. தர்மத்தை கிடச்சி வரைக்கும்
விடக்கூடாது. இங்கு சமாதியாகியுள்ள இன்னொருவர் பெயர் லங்கோடு சாமிகள். அவரது உண்மையான பெயர் தெரியாவிட்டாலும் மக்கள் அவரை லங்கோடு சாமிகள் என அழைத்ததால் அப்பெயரே அவருக்கு நிலைத்துவிட்டது. அவர் எங்கிருந்து வந்தார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. லங்கோடு சாமிகள் ஊருக்குள் சென்று அன்னக்காவடி எடுப்பார் என கூறுகிறார் சிவகாமி. அன்னக்காவடி எடுத்து அவர் சமையல் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு உட்காந்து சோறு கட்டு கொடுத்தாரு. அவர் இருந்தா இருக்கார் லங்கோடு சாமி. அவர் அங்கன் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து அடங்கிட்டார். இங்கு சமாதியாகியுள்ள மற்ற மகான்களும் ஊருக்குள் சென்று அன்னக்காவடி எடுத்து மற்றவர்களுக்கு உணவு வழங்கி வந்தார்கள். இப்படி அன்னக்காவடியில் கிடைத்த உணவை உண்டு உயிர் வாழ்ந்தவர்கள் பலர் என்கிறார் தெய்வேந்திரன். மழை இந்த ஊரில் பேயலை அப்படின்னு சொன்னார்னா உடனே இளநீக்காவடி எடுப்பார், சாயங்காலம் எடுப்பார், லட்டி நல்ல வெயிலில் எடுப்பார். கட்டாயம் மழை வரும், உடம்பு ஊரை விபூதியை பூசிடுவார். லங்கோடு கட்டியிருப்பார், கோமலை மட்டும் கட்டி வருவார், ஊர் சுற்றி வருவார். வந்த உடனே மழை வந்துடும். அவர் ஏதோ ஒரு இந்த ஊரில் ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க, அப்படியே போயிட்டார். ஆமாம், அப்படியே வெறுத்துத்தான் போயிருக்காரு. யாரோ துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இவன் என்னடா அப்படின்னு சொல்லி அப்படியே கோபத்தில் போனவர் தான் காசியில் அடக்கம் ஆயிட்டார். குறிப்பாக லங்கோடு சாமிகள் எல்லோரையும் தன்னைப் போலவே நேசித்தார் என்கிறார்கள். இந்த கிராமத்தில் இருக்கும் எந்த வீட்டிற்குள்ளும் நுழையும் அனுமதி அவருக்கு இருந்தது. காவடியை எடுத்துக்கொண்டோ அல்லது சும்மாவோ வந்தால் அவரது வருகைக்காக காத்திருந்தது போல மகிழ்ச்சி அடைவார்களாம். அவர் வாட்டுக்கு வருவார், இந்த வீட்டுக்குள்ளே போவார், பானைக்குள்ள கூழ அழுவார், வாயில் எழுதுவார். சின்ன பசங்க நாங்கள்லாம் அப்போ வாயில் தள்ளி விட்டு போவார், இருந்தாங்கடா அப்படின்னு. ஏதாவது ஒரு கடையில் கூட வாழைப்பழத்தை பிப்பார், இருந்தாங்கடான்னு கொடுப்பாரு. இதுதான் பண்ணுவார், இந்த வேலையில் அவர் பண்ணுவார். லங்கோடு சாமிங்கிறவர் மற்றபடிக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் தான் பொத்திருப்பார், அது எல்லாம் நல்லா தெரியும். எங்கே வேணாலும் படுப்பார், யார் வீட்டிலையும் படுப்பார். மக்களுக்கு உணவளித்தும் அவர்களது நோய்களை தீர்த்தும் வந்த குருநாத சாமிகள் 1946 ஆண்டு பிப்ரவரி 24 தேதி சீவனுக்குள் முக்தியடைந்தார். இதைத் தொடர்ந்து நமோ நாராயண சாமிகளின் ஜீவசமாதிக்கு முன்பு அவருக்கு ஜீவசமாதி எழுப்பப்பட்டது. அதோடு அவரது சமாதிக்கு மேல் நந்தி சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குருநாத சாமிகளை நினைத்து விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்வதாக மக்கள் நம்புகிறார்கள். இவர் சொல்லி விபூதி கொடுத்தா உடனே கேட்கும். இவர் பேரை சொன்னாலே போதும், யார் பேரை, நந்திக்கு கீழே இருக்காங்கல்ல இவங்களை மட்டும் நான் எப்படி சொல்லுவேன்னா ஒருத்தனை மட்டும் சொல்ல மாட்டேன். நாராயண தேசியானந்த குருநாத சுவாமி நீங்கள் கொடுக்குற சம்பவம் இன்பறக்கூடாது. குருநாத சாமிகளுக்கு சின்னப்பன சாமிகள், காமாட்சி சாமிகள், பரமானந்த சாமிகள், லங்கோடு சாமிகள் ஆகியோர் சீடர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கும் இங்கேயே சமாதி அமைக்கப்பட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இதனால்தான் இந்த ஜீவசமாதியில் 6 மகான்கள் அடங்கியிருக்கிறார்கள். நமோ நாராயண தேசிகர், குருநாத சாமிகள் உள்ளிட்ட 6 மகான்களுக்கும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 12 தேதி குரு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. அன்றைய நாளில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அருள்மிக்க அன்னதானத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதிலும் குருநாத சாமிகள் ஜீவசமாதியான பிறகு அவரது அருளாற்றல் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கிறது. அவரை நாடி வந்தால் தீராத நோய்கள் காணாமல் போகின்றன. நம்பிக்கையுடன் வரும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பினை பெறுகிறார்கள். குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கும் பல குடும்பங்களின் வாழ்வில் புன்னகையை தவழவிட்டவர் குருநாத சாமிகள் என்றால் அது மிகையல்ல. வாருங்கள், நாமும் ஒருமுறை குருநாத சாமிகளை தரிசித்து அவரது அருளாசிகளை பெற்று வருவோம். ஈ கோட்டைப்பட்டி கிராமத்திற்கு செல்ல மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து எழுமலை என்ற ஊருக்கு செல்லும் பேருந்தில் ஏறிக்கொள்ள வேண்டும். மதுரை உத்தபுரம் ஊரை கடந்ததும் ஈ கோட்டைப்பட்டிக்கு சென்றுவிடலாம். சித்தர்களை பற்றியும் அவர்களது இருப்பிடத்தை பற்றியும் அறிந்து கொள்ள ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். புத்தகம் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9176564723. என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது.
சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23